Udta Punjab கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாட் அண்ட் ஹேப்பனிங் டாபிக் இல்லை. சென்சார் என்ன பண்ணுறாங்க, உத்தா பஞ்சாபுக்கு 89 கட் சொன்னாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு, கடைசியில் ஒரு கட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால உத்துட்டா பஞ்சாப் ஃப்ரீயாக விட்டாங்க. உங்களுக்கு தமிழில் சொல்லணும்னா பாய்ஸ் படம் வந்து பார்த்தீங்களா, பயங்கர கிளாமர், ரொம்ப விரசாலம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டு பண்ணினே இருந்தாங்க. நான் கோயம்புத்தூரில் பார்த்தோம், நம்ப மாட்டீங்க, மூணு பாய்ஸ் தான் ஆக்சுவலாக படத்தில், அஞ்சு பாய்ஸ், ரெண்டு பாய்ஸே கட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம ஊருக்கு வந்து பார்த்தா இன்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, படத்தையே கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சென்சார் பண்ணினே போனால் நம்ம படம் பார்க்க முடியுமா? சென்சார் மட்டும் பார்க்குதே, இப்போ சென்சார் சொல்கிறதுல நியாயம் இருக்குன்றாங்க சில பேர். அந்த நியாயமா அது அந்நியாயமா அப்படின்றத பேசுகிறதுக்கு சென்சிபிளாக ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க கையில் சென்சாரோட. மிஸ்டர் பாஸ்கி, இப்போ சொன்னீங்களே நான் பேசுகிறத சென்சார் இருக்குன்னு ஒன்றும் கிடையாது, என்ன வேணால் பேசலாமா, நீங்களே சென்சார் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ பேசுறது எப்படின்னா நான் சென்ஸோட பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா கேட்டுக்கிறேன். நான் சென்ஸ் அந்த சென்ஸ் கிடையாது, டோன்ட் ரிவீல் யுவர் டாபிக், நான் சென்ஸோட பேசுகிறேன். சரி, இப்போ என்ன அதனால வாட் இஸ் இல்லை வாட் இஸ் இல்லை நான் என்ன ஆ போடுதுன்னு சொல்லி ஆகாது சார், நான் பேச போகிறேன், நான் பேச சென்சார் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே போடுவீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் பேசணும் பேசணும் போனேன். இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனிபடி. நீலு, அதாவது திருப்பி டாபிக் எங்கே போனாலும் உங்கள் பக்கம் வந்துடுது. ஏன்னா நீங்களும் த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்னு ஒரு படம் நினச்சிங்க. அதில் வந்து நாங்கள் சொல்லிட்டோம், இது வந்து அடல்ட் சொல்லி தான் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் ஏன் கட் பண்ணிடணும் கட் பண்ணிக்கணும்லாம் கத்துறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ சென்சாருடைய ரோலே ரொம்ப கிளியராக இப்போ என்னன்னா, சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இது ஏவா யூவா இல்லை யூஏவான்ட்டு, அவ்வளோதானே தவிர நாங்கள் கத்தி எத்துன்னு கத்திரிக்கோள் எத்துன்னு கொதர்றோம் அப்படின்னு பண்ணுறதுக்கு ரைட் இல்லைன்றது தான் இப்போ டாப்பிக்கே. நான் அதில் தான் சார், இப்போ கவர்மெண்ட்டு சென்சார் போர்டுனு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் இருக்காளோ? ஆமாம் ஆமாம். இதுக்காக பண்ணிருக்கேன் முதல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் பார்த்து பண்ண இது கொஞ்சம் இருங்க. அதாவது இல்லை படம் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திரி கொட்டை இல்லை, நான் உங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட தனியாக கூப்பிடுறேன் சார், முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ இதுக்காக இந்த சென்சார் போர்டு அப்பாயின்மெண்ட் இல்லை கவர்மெண்ட்டு. சென்சார் போர்டுடைய ஸ்கோப் மேக்ஸிமமே என்னன்னா, மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் அது, இந்த படம் 18 மேலே இருக்கிறவங்க தான் போகலாமா, கீழே இருக்கிறவங்க தான் போகலாமா, அப்படி கீழே இருக்கிறவங்க போனால் கூட ஒரு அடல்ட் போகணும். இந்த மூணு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதோட வேலை ஓவர், கொதரம் கையை வைக்க முடியாது ஃபிலிமில். தே காண்ட் ஈவன் சஜஸ்ட் வாட் ஆர் த கட்ஸ் தே வாண்ட், முடியாது. ஆனால் அப்படி சொல்ல சொல்லலாமே, இன்னைக்கு டேட்டில் சென்சாருக்கு அந்த ரைட் இல்லை, பட் இந்த சென்சாரை தவிர மீது எல்லாருக்கும் அந்த ரைட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எடுத்துனீங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஷன் ஒன்றுங்க, டைட்டில் டிஸ்கஷனுக்கு இப்போ ரூம் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு வச்சார் டைட்டில், அந்த டைட்டிலுக்கு அப்ஜெக்ட் பண்ணாங்க டாக்டர்ஸ். நான் கூட ஒரு நல்ல ஐடியா கொடுத்தேன், அந்த டைட்டிலை வச்சுக்கோங்க, ஆனால் அந்த டைட்டில் இல்லைன்னு சொல்லிடலாம். எப்படி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இல்லை அப்படின்னு டைட்டில் வச்சிங்கன்னா சிம்பிள். சரி, இப்போ உங்களோட சஜஷன் வந்து அது எடுத்துனா போல இருக்கு, இல்லை இல்லை ஏதோ நீங்கள் சொன்னேன். ஆமாம், இப்போ இதில் என்னென்னா பஞ்சாப்னாலே இப்போ பஞ்சாப் அப்படின்னா போதை மருந்து கிக்கு பசங்க கெட்டு போகிறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வருன்றாங்க. ட்ரக் ட்ரேடில் தான் அவங்களுக்கு பணமும் நிறையா வருது. ஸோ பஞ்சாபோட ஸ்கோப் எப்படி, நாளைக்கு நீங்கள் வந்து மெதப்பு பாண்டிச்சேரி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, இல்லை பாண்டிச்சேரி மெதப்பு, பாண்டிச்சேரினோடனே ஆடுறது கிக்கு சரக்கு இதான் ஞாபகம் வருது. அதனால இப்போ வந்து பேரை கெடுக்குது, ஸ்டேட்டு பேரை கெடுக்குது, யங்ஸ்டர்ஸை கெடுக்குதுன்றது தான் இப்போ டாபிக். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இப்போ பத்திரிகை இருக்குது சார், பத்திரிகையில் என்ன வேணால் எழுதலாமா? பத்திரிகையில் இந்த ட்ரக் சமாச்சாரமே இருங்க, பஞ்சாபில் அதிகமாக நடக்கிறது இங்கே இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பத்திரிகையில் போடலாம், அது மட்டும் நியூஸ் வரலாம், எல்லாரும் படிக்கலாம். சினிமாவில் வந்து அது பண்ண, நீங்கள் தப்பிட்டீங்க, படிக்காதவனும் படம் பார்ப்பான், எவன் வேணால் படம் பார்க்கலாம், 10 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்கலாம், படிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் பேப்பர் படிப்பான். நீங்க சொல்ற பாயிண்ட், இப்ப இவர் படிக்கிறாரே, நீங்க இவர் படிக்கிறேன்னு சொல்ற பேரண்ட்ஸே சொல்றீங்க, படி படிக்கலாம் இருங்க. நான் பி அட்டானமஸ், பிஏ அட்டானமஸ் கிளிக்கும் மாட்டுக்கும் ஒரு கதையா, கதை அந்த மாதிரி தானே சார். சிம்பிள் மேட்டர் சார், சார் சொன்னார் சென்சார் போர்டில் எவ்வளோ பேர் நம்மளுக்கு போகிறது சார், ஓஷிபி போதர் பத்தி சென்சார் போர்டு ஓன்லி பீப்புள்ஸ் ஹஸ் பீன் ரெக்ரூட்டட், வாட் இஸ் த பர்சன் ஆஃப் கண்டென்ட் யூ டாக் அபவுட் கண்டென்ட் யூ ஆர் பீன் ஸ்பிளானிங் டு யுவர் டு ஹீம்
not the words are coming from you perfectly. அது பண்ணுங்க நேரா. நீங்க பால்ட் இருக்கீங்க. ஒண்ணு உங்களுக்கு திட்டவே இல்ல சார். அப்ப நான் you bold me in the morning. நான் பாருங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். நான் கெஞ்சி நான் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. You right really bias my tense. இந்த சென்சார் போர்டோட ஃபங்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? Yes. A censor board is obtained the certificate from the producer's point of view cannot be released if the A does not be you at your advice, number one. Number two, what is the certificate given by the censor? A film of the second reel or fourth reel or sixth reel, whichever is liable, noted point, liable to the audience, should be Spanish by the censor to be cut. Issue U. Sorry. UA means what? A censor board themselves, pledge themselves 20th reel, cut by 15, 1 by 7th or 120 minutes, whichever is lower, is a UA. சிம்பிள் மேட்டர். இது போய் பேசுறீங்க பத்ரிஷமா இல்லை சொல்றத ஒண்ணுமா இல்லை இதான் ஃபங்க்ஷன் ஆஃப் இல்லை ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன்னும் இருக்கும் இதே மாதிரி இருக்கா இல்லை ஒன்று ரெண்டு இருக்க என்ன லாங்குவேஜில் இருக்கு இல்லை ஒரு இங்கிலீஷ் தான் இல்லை இல்லை ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் இல்லை த்ரப்ளிஷ் சரி சரி நீங்க வச்சு அதாவது நம்ம அவருக்கு தப்பு சொல்ல முடியாது அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஏதோ நாலு வார்த்தை பேசி விட்டேன் இங்கிலீஷ் தெரியலன்னா மேட்டர் தள்ளாதீங்க பரி தக்காளி அழுகி போயிடுச்சுன்னா பக்கத்துல போய் வாங்க மாட்டீங்களான்னு இல்ல இப்போ ஒரு ஒரு படம் வரலாமா வரக்கூடாதா அப்படின்றது ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்க எடுக்கும்போது ஏதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி டச் பண்ணி தான் ஆகணும் இந்த பிரச்சனை எனக்கு வந்தது 2004ல என்ன பேன் பண்ணாங்க நீங்கள் வந்து யாருமே கிண்டல் பண்ணக்கூடாது கமெண்டே அடிக்கக்கூடாது எந்த ஆக்டர் மேலேயும் எனக்கு வந்து பேன் பண்ணாங்க அப்போ நான் கேட்ட கேள்வி நான் வேலு நாயகரையும் பாட்ஷா கேரக்டர்ஸை நான் கிண்டல் பண்ணுறேன் நான் கமலஹாசனையும் ரஜினி காந்தியும் கிண்டலே பண்ணல எனக்கு அறுதியே கிடையாது எனக்கு தெரியாது கேரக்டர்ஸ் இமிட்டேஷன் கேரக்டர்ன் சினிமாவில் நான் கலடா பண்ணும்போது உங்களுக்கு கோவம் வந்தால் ஒரிஜினல் கேரக்டர்ஸ் இன் சொசைட்டி பிரின்சிபல் பாலிட்டிஷியன் போலீஸ்காரன் எல்லாரும் நீங்கள் ஆப்படுகிறீங்களே இவங்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணால் எப்படி படம் எடுக்க முடியும்னு கேட்டேன் 2004ல் அந்த இன்டர்வியூ நெட்டில் இருக்குது சார் எனக்கு ஒன்று நான் என்ன சொல்றேன்னா இந்த சென்சார் போர்டில் வேண்டே வேண்டாம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சென்சார் போர்டெல்லாம் கூப்பிடுங்க அவகிட்ட ஆடியன்ஸையும் கூப்பிடலாம் அது அப்புறம் பார்க்கலாம் கதையை டிஸ்கஸ் பண்ணுங்க ஸ்க்ரீன் பிளே டிஸ்கஸ் பண்ணுங்க யார் யார் ஆக்ட் பண்ணாலும் சொல்லுங்க இதுதான் டைலாக உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே அங்கே கேட்டு விடுங்க அவள் வந்து அப்பயே சொல்லிவிடுவான் இதெல்லாம் இங்கே கொஞ்சம் மாத்திரம் அப்போ சொன்னால் ப்ரொடியூசருக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தேன் அது மாட்டாரு சி ஹெல்தி சஜஷன் அவ்வளவுதான் திஸ் நாட் ஹெல்தி ஷல் ஐ இன்டர்வியூ ஷல் ஐ இன்டர்வியூ டாக் நீ சொல்லாட்டாலும் இன்டர்வியூ பண்ண போறீங்க நோ நோ பண்ணுங்க பர் ஐ அம் ஒப்ளைஜிங் யூ டாக்ஸ் ஷல் ஐ இன்டர்வியூ ஆர் நாட் டெல் மீ யூ ஆர் ஒப்ளைஜிங் மீ யூ டாக்ஸ் சரி ஷல் ஐ இன்டர்வியூ நாட் இது இது எதுக்கு எதுக்கு ஒப்ளைஜ் பண்ணேனே எதுக்கு யூ ஸ்பிரிங் இல் டாக் டு ஹிம் வை ஷட் ஐ இன்டர்வியூ சரி இப்போ என்ன பண்ண போறீங்க சிம்பிள் மேட்டர் நீங்க என்ன சொன்னீங்க அது வளவள பேசிட்டீங்க சொல்ல பாயிண்ட் நீங்க பாயிண்ட் தப்புன்னு சொல்ல வரேன் ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார் போர்டு வேணான்றீங்க இது எப்படிமா இருக்கு ஒரு ஸ்கூல் சொல்லல சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னீங்க அது சொல்லல சார் ஐயோ என்ன ஐயோ சார் என்ன வாடா சொன்னீங்க நான் உனக்கு கேக்குறேன் சென்சார் போர்டு வாணா ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க ஆனா வாதியர் வாணாலும் மேபி ஸ்கூல் நடத்தும் சரி ஒரு ஸ்கூல் இருந்தாலே பசங்க இருப்பா வாதியர் என்ன வருதா பையன் டாக்கட்டிவ் பையன் சரியா படிக்கிறது இல்ல பையன் ஜீனியஸ் மூணு விஷயங்களை சொல்லுங்க உங்களுக்கு மேல கை வைக்காதீங்க கை அடிக்காதீங்க கையில வந்து தட்டாதீங்க தள்ள குட்டாதீங்க காது திருகாதீங்க சார் நான் ஒரு ஸ்ட்ராங்லி அப்டேட் சார் சென்சார் போர்டு கம்பல்சரி இருந்தே ஆகணும் சார் நம்பர் ஒன் வாட் ஆர் ஆல் சென்சார் போர்டு சொல்றாங்கன்னா யூ ஷுட் அக்செப்ட் இட் தேர் இஸ் எ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் எவ்ரிதிங் ஒரு எக்ஸாம் எழுதணும்னா ஒரு இருக்கு சென்சார் போர்டுல நாலு பேருமே ஆவரேஜ் ஏஜ் நீலு மாதிரி 80 இருக்கு தப்பு எக்ஸ்பீரியன்ஸ் வெச்சுப்போம் அவங்க எது இந்த காலத்துல ஏர்க்கா என்னோட ஏஜ் எதுக்கு இன் பாடி 65 நான் இத முதல்ல சென்சார் பண்ணுங்கல அனாவசியமா சப்ஜெக்டே இல்லாம நீலு மாதிரி 50 இயர்ஸ் ஓல்ட் அது வேண்டாம் நீலு மாதிரி ஆட் சொல்லுங்க அவ்வளவுதானே சரி நீலு நீலு இல்ல ஆனா மீதி பேர்லாம் 80 வயசு ஆமா 120 இயர்ஸ் 80 வயசு இருக்கத்துல அதுல இல்லாதது நீலு தான் சார் மீதி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நாலு பேர் சார் ஒரு 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 அவங்களுக்கு இந்த காலத்து பசங்க எது சொன்னாலுமே தப்பு மாதிரியே தோணும் ஆமா அப்ப அவங்க எல்லாத்தையுமே சென்சார் பண்ணணும் அதனால அங்கேயே ஒரு ஏஜ் மிக்ஸ் கம்யூனிட்டி மிக்ஸ் எல்லாமே இருந்தாதான் சார் நான் உனக்கு கேட்கறேன் நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றீங்களா இல்லையா சார்
என் ஜென்ரல் எல்லாமே ஆமாம் பண்ணுவோம் நீ பண்ணிக்கலாம் அதே பண்ணி போங்களேன். சென்சார் போர்டுன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு பார்த்து இந்த சொசைட்டிக்கு வந்து இந்த படம் வந்து ஃபிட்டா இல்லையா சொல்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏ போட்டோம்ல இது வந்து வயசு வந்தவங்களுக்கு தான். நீங்க வரீங்க வந்து ஏன் அப்செக்ட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். யார் கேட்குறாங்க என்ன சொல்றாங்க சார் நீங்க ரேப் தானே பண்ண போறீங்க ஸ்டேஷன்ல சொல்லிடுங்க நான் ரேப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வர அவரு பண்ணலாமே சார். நீங்க லாஜிக்கே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வர புரியுது உங்களுக்கு சார். அவர் கேட்கிறார் ப்ளீஸ் ரிப்ளை ஹிம். ஒரு ஊர் பேரை சொன்ன உடனே பாண்டிச்சேரி மச்சான் பாண்டிச்சேரி போலாம் சரக்கு குடிக்கலாம். இந்த பாண்டிச்சேரி சரக்குன்றது சினானிமஸ் ஆகி போச்சு. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு பாண்டிச்சேரியில பட் அது தோணாது. சரி இப்ப பஞ்சாப்னு ஒன்னு அது போதை தான். ஏன்னா போதைக்கு வந்து ரெண்டு இருக்குது. ரெண்டு ஐடியா வந்து ரெவென்யூவும் வருது போதனா இந்த போதை மருந்துனால. அதே சமயத்தில் பசங்க கெட்டு போகிறது இந்த ஃபில்த்தி லாங்குவேஜ் இது ஒரு பக்கம் இருக்குது. அடிக்ட் ஆகிறாங்கன்றது அவர் ரெண்டுத்தையும் ஹைலைட் பண்ணிட்டான். அந்த ஊரில் இது நடக்குதுன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் பஞ்சாப் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். ஹேட்ஸ் ஆஃப். ஒரு ஊரில் என்ன நடக்குதோ காப்பகிட்டு தான் ஒரு விஷயமா படம் இல்லை. பட் என்ன டாப்பிக்னா இந்த படம் நீ சொன்னதுனால படம் வைரலாக ஃபேமஸ் ஆகினே வருது. ஆமாம் ஓவரால் பஞ்சாப்னால ஓஹோ போதை போல இருக்கு அப்படின்னு நீயே தப்பாக எடுத்துக்கிற. ஓஹோ பஞ்சாபில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா நடக்காமல் என்ன பண்ணுதுன்னு ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பார்த்து பப்ளிக் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க. நிலவு போகிற ஒரு ஏரியாவில் சில வயசஸ் உங்கள் ஏரியாவில் பேசினதில் ஸ்மோக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்ணால் அது கெட்டதா நல்லதா என்ன சார். இதனால வந்து அந்த பஞ்சாபுக்கு கெட்ட பேர் வருங்கிறது எனக்கு தெரியல சார். ஏதோ ஒரு கதை சார். இது ஒன்லி எ ஃபிக்ஷன். ஏதோ ஒரு ஸ்டோரி. அதனால இதை முடிஞ்ச உடனே இதை பார்த்துட்டு பஞ்சாப் மாரியே எல்லாரும் எல்லாம் ட்ரக் தான் அங்கே மெயின் தொழில்னு அது மாதிரி வருவாங்க. காப்பாத்துற பாதி பேர் பஞ்சாப்ல இருந்தா இருக்காங்க. நல்ல பெரிய ஹாக்கி பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. குபர் சிங் ஹாக்கி பிளேயர்ஸ் குபர் சிங் குபர் சிங் கல்பில் சிங் கல்பில் சிங் குபர் கல்பீர் கல்பில் கல் கல்பில் சிங் குபர் சிங் அப்புறம் கல்பில் அவரு அது விட்டு அப்புறம் பாக்ஸிங் சொல்லுங்க எல்லாம் சொல்லுவீங்க. என்ன நீ அது கேம் பார்த்து நீங்க வந்து பேச சொல்றீங்க சார். எனக்கு ஒன்றும் புரியல. பஞ்சாப் ஐ ஹேர்ட் பஞ்சாப் தி த்ரீ பிளேசஸ் இன் தி வேர்ல்டு. ஒன்று கரு கருன்னு கரைச்சியில் அண்ட் இண்டு அண்ட் செக்கஸ்லோவிக்கா பந்திரியா நாலு இடத்துல பஞ்சாப் இருக்கு. எந்த பஞ்சாப் பந்திரியா நான் எந்த பஞ்சாப் எடுத்துக்கிறது இருக்கும். வந்திருக்கு சார். அந்த ஆள் ஊருக்கு போயிட்டான். அந்த யார் சென்சார் பாக்குறாங்களோ ஊருக்கு போயிருக்கு. நீங்க ஆள் பேரே சென்சார் இல்ல அந்த ஒன் ஆஃப் த பீஸ்ட் யாரோ பேரு கமிட்டி சீஃப் சீஃப் ஊருக்கு போயாச்சு. அவங்க படம் ரிலீஸ் பண்றது கமிட்மெண்ட்ல இருக்கான். அவன் என்ன பண்ணாங்க இதோ பண்ண போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் இந்த படம் பார்த்துட்டு ஈசஸ் ஒரே ஒரே ஒரு கட்டு தான் பண்ணியிருக்காங்க. வேற சென்சார்ல வந்து 85 கட்டு. என்ன இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது. இனிமே எல்லா படமுமே ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பார்க்கணும் அந்த படத்தை. அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் தியேட்டருக்கு வரும் சார். அப்ப எல்லா ஜட்ஜ் வீட்டு வாசலையும் செம்ம கும்பல் இந்த புது படம் பார்க்கலாம். இது என்னதான் பாருங்க சார். ஒரு ஸ்கூலில் வந்து ஃபீஸ் வந்து 1,05,000 இன்னொரு ஸ்கூலில் வந்து 1,00,000 தேர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். அதே தானே உனக்கு சென்சார் போர்டு ஒன்று கட் பண்ணால் 85 பண்ணுறான். அதே படத்தை கோர்ட் பார்க்குறேன்னா ஒரே ஒரு கட்டை ஓடி மீன் பை தட் ஐ வாஸ் ட்ரவல்ட் பை த நாய்ஸ் டிட் யூ ப்ரொவாங் மை திங்கிங் பட் ஆனால் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுங்க அவர் என்ன அதாவது அவர் என்ன சொன்னாருங்கிறத ஐ எம் திங்கிங் இது என்ன எப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆமாம் நிறையோ அது ஒரு என்ன சொன்னாங்க பேச்சுலர் ஆஃப் மீனிங் ஒரு புக் எழுதிருக்கேன் நான். பேச்சுலர் ஆஃப் மீனிங்ஸ்
பேச்சுலர் ஆஃப் மீனிங் சார். உங்களுக்கு இதுதான் வேலையா? உங்களுக்கு இது வேற வேலை, புக் எழுதுறது, பாட்டு கண்டுபிடிக்கிறது, இதான் வேற உத்தியோகமே கிடையாது. அப்ப ஸ்டாண்டர்ட் இன் தி ஸ்கூல்ஸ் பை மியூசிக். ஓஹோ, டீச்சர் ஒரு பிரச்சனை வந்து நீங்க ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா பத்து வார்த்தை தெரியாம போயிடும். பத்து வார்த்தை சார். சார், சென்சார் பத்தி செம்மையா பேசுறேன். அது இப்ப என்ன, இவர் விட்ட ஒரு பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏதாவது ஒன்று சொன்ன அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறா பாருங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கு. எனிவே, ஃபைனலி வந்து இப்போ அப்ராடில் இருக்கிற ஃபிலிம்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க. டெமோக்ரஸின்றது அங்கேயும் இருக்குது, சினிமாலையும் இருக்குது. இங்கே ஓவராக கட் பண்ணு கட் பண்ணுன்னா கிரியேட்டரோட ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபைனலாக என்ன சொல்ல வரான் மெசேஜ் அதில், இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரானா, இதை வந்து ப்ரமோட் பண்ணுறானா? அதனால வந்து ஆன்டி ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி காட்டவே மாட்டாங்க கடைசியில். வேல்நாயகர் கூட ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது வேல்நாயகர் அகேன்ஸ்டா. எண்டில் பார்த்தீங்கன்னா நாயர் மே நம்ம வேல்நாயகர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுதான், எல்லா கேஸும் தவிடுபடி ஆயிடுச்சான்னு ஜனகராஜ் கத்தினப்புறம் கூட கோர்ட்டால் கொடுக்க முடியாத ஒரு தண்டனை ஒரு இண்டிவிஜுவலை வச்சு கொடுக்க வச்சார் பியூட்டிஃபுல்லாக லாஸ்ட்டில் கடைசி எண்டு அதுதான். சார், நான் சார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார், இன்னும் செம பாயிண்ட்டு. நீங்கள் சென்சார் போர்டு மூவி சார், வாட் அபவுட் டிவி சார்? ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சீரியஸ் சார். அதுக்கு சென்சார் போர்டு கிடையாது. நீங்கள் என்ன என்ன நெகட்டிவ் தெரியுமா? மாமியார் வந்து மருமகளை சாவடிக்குது, மருமகளை வந்து இதுதான் இதுதான் இது வர்ஸ்ட் இந்த சினிமாவானது அது மாறும். நீங்கள் வந்து நீலு இங்கிலீஷ் பேசி சாவடி இல்லையா? அதுக்கு don't dangle my english. I am bachelor of english. I learn english, I swallow the english, I conclude my english. Don't talk like this. இந்த பேச்சில இருந்து இந்த என்ன பஞ்சா உட்டா பஞ்சாப் உட்டாவா உட்டா UDTA உட்டா உட்டா அப்படியே ஃப்ளை ஹை உட்டா பஞ்சாப் ஃப்ளோட்டிங். இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கி தமிழ் எடுக்கலாமா சொல்ல முடியாது? இது ராஜே, நான் நீங்க நீங்க எடுக்க போறீங்களா சார்? ஒரு ஐடியா கேட்டேன், எடுக்க போறீங்களா? என்னன்னா கேஎஸ் ரவிக்குமார் டேரக்டர் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ண ஒரு பாயிண்ட் சொன்னால் ரெண்டாவது வாட்டி கேட்டார் என்ன பாயிண்ட்டுன்னு, என்னென்னா டாலரன்ஸ் லெவல்லேருந்து சினிமா கிரியேட்டர்ஸுக்கும் சரி சொசைட்டிக்கும் சரி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் தியேட்டர் உள்ளே போயிட்டீங்கன்னா சினிமா ஆரம்பிச்சதுன்னா சொசைட்டியை நீங்கள் மறந்துடணும், சினிமா முடிஞ்சதும் சினிமாவை மறந்துடணும், சொசைட்டி உள்ளே வந்துடணும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்க பார்க்க நீலு பிரசாத் மாதிரி நிறைய பேர் ஜோடி ஜோடி ஆட்சியினே இருப்பாங்க. சார், சொசைட்டி எங்கே சார் வந்து? நான் பைசா கொடுத்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறேன், படம் பிடிச்சாகிடு அதோட அவ்வளோ ஐ ஃபர்கெட் இட். இதுக்காக இந்த படத்தில் என்ன ஆகும், என்ன தத்துவம் சொல்கிறான், இது மாதிரி நடக்குமா? அதே ஒரு வயசானவர் யாரோ கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிச்சோடனே உங்களுக்கு கோவம் வரும். என்னது அதெல்லாம் வரவே வராது. அதெல்லாம் சில பிரகிருதிகள் இருக்குது, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருக்கா, வேறு உத்தியோகமே கிடையாது அவளுக்கு. படத்தை கொடுக்க வேண்டியதே என்ன படம் எடுத்துருக்கேன் அந்த சீனை ஏன்டா அப்படி பண்ணினா? உன்னை யாரு கேட்டா? உனக்காக படம் இருக்கா சார்? நீ பிடிச்சா பார்த்துட்டு போய் நல்லா போயிட்டு சார். அவ்வளோதான், நான் வந்து ஃபைனலாக ஒரு தத்துவம் சொல்லி முடிச்சேன். நான் வந்து 13 படம் எடுத்திருக்கேன் சார். இது பார்த்தோம் நான் ஸ்டாப். இது இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நாட் பாஸ்போர்ட். 13 மூவிஸ் ஆன் த வே, 12 மூவிஸ் ஆன் த ரன். ஒரு சாருக்கு போயிருக்கிற ஒரு 4 படம் பேர் சொல்லுங்க. நீங்க வி கேன் வைண்ட் இன்னைக்கு போய் நாளைக்கு வர, இன்னைக்கு போய் நாளைக்கு வரியா? ஒரு படம் யார் ஆட்டோ டிரைவர்? இல்லை இன்னைக்கு போய் நாளைக்கு வரேன். ஒரு செம்ம சப்ஜெக்ட். எது அடல் சொல்லியா? குருவிக்கு வயசாச்சு ஒரு படம். குருவிக்கு குருவிக்கு வயசாச்சு காக்கா வயசு. காக்கா வலிப்பு, சிங்கத்துக்கு காக்கா வலிப்புன்னு ஒரு படம். சிங்கத்துக்கு காக்கா வலிப்பா? சிங்கத்துக்கு சீசன் புலி சாவி கொடுக்குதா கையில்? என்ன சார் இந்த கலட பண்ணுறீங்க? நாங்கள் சொல்லாது. நாலாவது தம்பி தா சாவரியா. சரி, இதுக்கெல்லாம் சென்சார் போர்டு பாத்துறோட? நான் அபோவ் சென்சார் லெவல். அபோவ் சென்சார் லெவல்னா சென்சார் தள்ளி ஏறி உட்காந்து பாரு. எனிவே, தி ஆர்கியூமெண்ட் வில் கண்டினியூ. அண்ட் இதுக்கு மேலே சொன்னால் அடுத்த படம் பேரெல்லாம் சொல்லுவார். எங்க நாங்கள் இப்போ தான் ட்ரிப்ஸுக்கு ஆர்டர் பண்ணுறோம், நீங்களும் ஆர்டர் பண்ணுங்க, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இதில் ஃபர்தர் ஆர்கியூ பண்ணுறதுக்கா? இது வரைக்கும் நாங்கள் பண்ணத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, பட் புரிகிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, இந்த சென்சார் போர்டு காப்பி இருக்கு பார்த்தீங்களா உட்டா பஞ்சாபில், அதுவே நெட்டில் லீக் ஆயிடுச்சு அப்படின்றது. நீங்கள் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிங்க, இனிமேல் எனக்கு கவனிக்க மாட்டீங்க. ஆர்கியூ பண்ணுங்க, மறுபடியும் ரிவைவ் பண்ணுவோம், திருப்பி நீலு பாயும். இது ஏன், இது எப்படி நீக்காது? இல்லை இல்லை, அங்கே பிளம்பர் இல்லை. ஆமாம், அது ஒன்று சார், அது ஒன்று. அந்த அது வந்து பெண்ணு சார், பெண் பெண் இத்தனை லீக் ஆகுது இல்லை? பெண் டிஃப்ரெண்ட் லீக். ஆமாம், அவுட் பெண் லீக் பை தி டங்கங். இந்த
லவ் டு யூ லீக் பை த டங்டன் அப்படி அப்படி பண்ணா வச்சு லீக் ஆகும்ல பென் கெனாட் பி அண்டர்ஸ்டாண்ட் பை ஸ்டோல் ஸ்பிளிட் பை அதர்ஸ் பேண்ட் ஷர்ட் அவரை விட்டுடுங்க நமக்கு வேலை இருக்குது அவர் படித்தார் அவருக்கு ஆடியன்ஸே வேண்டாம் தனியாக போய் நீங்கள் ஆரம்பிங்க நாங்கள் போயிட்டு வரோம் எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க டிட் யூ சாலோ மேலே ஐயோ சாலோவா உங்கள் வீட்டில் தானே இப்போ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னேன் டிசாஸ்டர்ஸ் முதல்ல சொன்னேன் அப்போ என்ன அப்போ பெட்டை பற்றி ஏன் பேசுகிறேன் பெட்டை பற்றி பேசணுமே உடச்ச டாபிக் இந்த ரோல் ஒரு பார்ட்டி வரும்னு எல்லா சேனல்ஸ்லையும் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் பார்ட்டி வந்து 2000 வரணும் கடைசியில் பார்த்தா கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பை பிஜேபி யாருமே அனௌன்ஸ் பண்ணல பார்ட்டி வராது ஏன்னா ட்ரைடே அன்றைக்கி நீங்கள் பார்ட்டி குடிச்சிட்டு போக முடியாது பார்ட்டிக்கு